அப்புறம் அரிசி விலையை கட்டுப்படுத்த கிலோவுக்கு 15 ரூபாய் மானியம். இப்போ அரிசி விலை ஏறிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல 6 ரூபாய் ஏற்றுனாங்க, இப்போ 12 ரூபாய் ஏறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஏறப்போகுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, குறுவையில் 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, சம்பாவில் 2.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, நீர் இல்லாமல். தமிழ்நாட்டில் அவ்வளோ வெள்ளம் வந்தது, அவ்வளோ மழை பெஞ்சது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஆனாலும் இதுதான் உண்மை. குறுவையில் 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, 5.5 லட்சம் ஏக்கர் குறுவையில் 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, சம்பாவில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஏக்கர், அதில் 2.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு தண்ணி இல்லாமல். தண்ணி சென்னையில் பெஞ்சது, தூத்துக்குடியில் பெஞ்சது, டெல்டாவில் அப்போ பெய்யலை, மேட்டூரில் தண்ணி கிடையாது. இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக இருக்க போகுது. அவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ வெள்ளம் வந்து இந்த ஆண்டு மோசமான ஆண்டாக இருக்க போகுது. நீர் பற்றாக்குறை, குடிநீர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரப்போகுது. இப்போ அதனால் இப்போ விலைவாசி ஏறிட்டு இருக்கு. எங்கள் பட்ஜெட்டில் 15 ரூபாய் ஒரு கிலோவுக்கு மானியமாக அரிசிக்கு கொடுத்தா தான் கட்டுப்படுத்த முடியும். வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு, இப்போ தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தது போல் வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த ஆண்டு நடத்தப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அது சென்னை மாவட்டத்தில் 37 மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த மாவட்டத்தில் அரிசி நெல் விளையும், சிலதில் பலா, சிலது வந்து முந்திரி இருக்குது, சிலது வந்து ரப்பர் இருக்குது, சிலது காஃபி இருக்குது, சிலது முருங்கைக்காய் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிலது மாம்பழம் இருக்குது, சிலது வாழைப்பழம் இருக்குது. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. அதில் அந்த அதில் அவங்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து அந்த வேளாண் துறை சார்ந்த முதலீட்டாளர்கள் உலக அளவில் இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு டைப் கொடுத்து மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன்லாம் கொண்டு அவங்களுக்கு பதப்படுத்துதல், வேல்யூ அடிஷன் கொடுத்து, அப்புறம் வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து வேர்ல்டு குவாலிட்டி எல்லாமே என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் பட்ஜெட்டில் இருக்குது எங்களுக்கு. அப்புறம் மாவட்ட தலைநகரங்கள் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள், இது வந்து மற்றவங்க எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறது. நான் கடந்த ஆண்டு நாங்கள் சொல்லியிருக்கோம், கடந்த வாரமே எங்களுடைய பட்ஜெட்டில் காவிரி, தருமபுரி உபரிநீர் திட்டம், சோழர் பாசன திட்டம், அரியலூரில் சோழர் பாசன திட்டம், அப்புறம் வந்து தாமிரபரணி நம்பியாறு இணைப்பு திட்டம், அத்திக்கடு அவிநாசி திட்டம், இன்னும் கொஞ்சம் ஓண்டூர் பிட்டு, அது இன்னும் எவ்வளோ நாள் அதை பண்ணிகிட்ருக்கிறாங்க தெரியல. அப்புறம் கொள்ளிடம் தடுப்பணை திட்டங்கள், இது போன்ற திட்டங்கள். அப்புறம் மதுராந்தகம் ஏரியை வந்து 120 கோடி ரூபாயில் தூர்வாரி சீரமைக்கப்படும். மதுராந்தகம் ஏரியை வந்து இப்போது கரையை வலுப்படுத்திகிட்டு இருக்காங்க, ஆனாலும் அதை தூர்வாரில், ஏன்னா வெள்ளக்காரன் காலத்தில் தூர்வாரினது, இவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலைங்க. அப்புறம் வந்து முக்கியமானது என்னென்னா, தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெறப்படும். இந்த சட்டம் ரொம்ப மோசமான சட்டம், அது ஒரு மோசடி சட்டமாக நான் பார்க்குறேன் நான். அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஆக்ட் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுறது. இது ஒரு நிறுவனம் வந்து 100 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு தொழிற்சாலை, அவங்களுக்கு பக்கத்தில் ஏரி வந்தாலும், ஆறு வந்தாலும், குளம் வந்தாலும், அங்கே அவங்க கட்டுமானங்கள் பண்ணிக்கலாம், செய்யலாம் சொல்லிட்டு இந்த சட்டம் இருக்குது. இப்போது ஒரு உதாரணம், ஒரு ரொம்ப ஏழை ஒரு விவசாயி ஏதோ ஒரு அரசு புறம்போக்கில் எங்கள் ஒரு வீடு கட்டினாங்களோ அதை வீடு இடிச்சிடுறாங்க. ஆனால் இது பெரிய தொழிற்சாலைகளுக்கு வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ மோசமானது. நாளைக்கு நமக்கு ஏரி, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ஏரிகள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. 27,000 ஏரிகள் முழுமையாக பார்த்தீங்கன்னா 5,000 ஏரிகள் இல்லை, மீதி ஏரிகள்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ அங்கங்கே ஒரு இருக்குது. இது மாதிரி விட்டுட்டிங்கன்னா இன்னும் மோசமாக எல்லாத்தையும் காணாமப்படும், எல்லா ஏரியங்களும் காணாமப்படும். அப்புறம் அந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்து 9 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும். அது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா, கூடுதல் பார்த்திங்கன்னா, இங்கே கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து திருச்சி மாவட்டம், கரூர் வரைக்கும், புதுக்கோட்டை ஏற்கனவே வந்திருக்குது, கரூர் வரைக்கும் போகும். அப்புறம் என்எல்சி சுரங்கத்திற்கு தடை, என்எல்சி உடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. என்எல்சியின் அப்படி ஒரு நிர்வாகம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அவங்க வந்து இப்போது ரினியூபிள் எனர்ஜி, சூரிய ஒளி மூலமாக அவங்க நடத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என் நிலத்தை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக தமிழக அரசு கொடுக்காது.
மற்றும் சிப்காட் உள்ளிட்ட எந்த தொழில் திட்டத்திற்கும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது. இது ஒரு டீட்டெயில்டாக இருக்குது இதில், ஏன் என்ன காரணங்கள்லாம் இருக்குது. அப்புறம் காலநிலை செயல் திட்டம், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம், தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான், அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பல்வேறு தரப்பினருடைய நலன்னு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும், ஓபிசி உடைய கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 8 லட்சம் ரூபாய் உச்ச வரம்பு இருக்கிறது, அதை வந்து 16 லட்சம் ரூபாய் ஆக உயர்த்த அனைத்து மற்ற மாநிலங்களில் சேர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50% அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான திருமண வயதை 21 உயர்த்துவதற்கான சட்ட முன்வரைவை விரைவாக நிறைவேற்றும்படி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் 21 தான் திருமண வயதாக இருக்க வேண்டும் என்று பாட்டாளிமல் கட்சியினுடைய கொள்கை முடிவு, அதற்கு மத்திய அரசை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் 90% மானியத்தில் மடிக்கணினி வழங்கப்படும். நீங்கள் 5000 ரூபாய் கட்டினா போதும். பத்திரிகையாளர்களுக்கு நிறையா இருக்குது, இது சும்மா நான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதில் இப்போ ஊடக நண்பர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ஊடகத்துறையில் செயல்பட்டால் அவங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து பென்ஷன் கிடைக்கும் மாதம் மாதம். இதில் 2024-25 பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் 120 தலைப்புகளில் 463 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசும் பொதுமக்களும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா இதை வந்து ஏதோ ஆண்டுதோறும் ஏதோ பாட்டாளி கட்சி செய்கிறாங்க, ஏதோ ஒன்று வெளியிடுறாங்க, அதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் அவ்வளோதான், ஒரு நாள் செய்தி அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு உணர்வு பூர்வமாக இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம். எங்களுடைய நோக்கமே என்னென்னா இந்த யோசனைகளை தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, 22 நாங்கள் வெளியிட்டுட்டு வரோம். அதே வேளையில் இதில் நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்டும் நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நாங்கள் கொடுப்போம், அதிகாரிகளுக்கு கொடுப்போம், மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். ஏன்னா இது பயனுள்ளதாக இருக்குது. இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இருக்குது, யார் யாருக்கு எப்படி செய்யணும் எல்லாமே இருக்குது. தமிழுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் விலாவரியாக இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் படிங்க, உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு இதை வந்து கொடுங்க. அது இல்லாமல் உங்களுடைய அங்கே ஊடக அங்கே அலுவலகத்துக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் கொடுத்து அவங்களாம் படித்து எங்களை கேள்வி கேளுங்க. எப்படி நீங்கள் செய்யணும், எப்படி செய்ய போகிறோம், எங்களை மட்டும் கேள்வி கேட்காதீங்க, தமிழக அரசையும் கேள்வி கேளுங்க, அரசியல் கட்சிகளை கேள்வி கேளுங்க. ஏன்னா இது பொதுவானது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பொதுவான ஒரு செயல் திட்டமாக, பட்ஜெட் ஆனாலும் இது ஒரு செயல் திட்டமாக கொள்கை முடிவுகள் அதை பார்க்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு, பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். இப்போது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ இன்றைக்கி மதுவிலக்கு கொள்கை எடுத்துக்கோங்க, பாட்டாளி கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 44 காலமாக இன்றைக்கி போராடலைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மது விளக்கை பற்றி ஒருத்தரும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்காது. இன்றைக்கி எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் நாங்களும் மது விளக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்கின்றோம், திமுக அதிமுக உட்பட ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அந்த மனநிலையை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்றைக்கி நுழைவுத் தேர்வு ரத்து செய்தது. இன்றைக்கி தமிழ் கட்டாயமாக, குறைந்தது ஒரு பாடமாக கட்டாயமாக ஆக்க வேண்டும் என்று 2006 அன்றைய அரசிடம் வலியுறுத்தி சட்டத்தை கொண்டு வந்தது. தமிழ் கட்டாயமாக முழுமையிலும் தமிழ் ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வியை தமிழ் கொண்டு வரணும்னு தொடர்ந்து தமிழுக்காக சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான். காலநிலை மாற்றம்னா எந்த கட்சியாவது பேசுகிறாங்களா? குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச்னா யாராவது தெரியுதா?
அதை பற்றி பேசுகிறாங்களா? அதனுடைய விளைவுகள் என்னென்னு 20-30 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். புகையிலை பொருட்கள் எதிர்த்து இன்றைக்கி சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வேறு யாரும் செஞ்சிருக்க முடியாது. எல்லாம் முடிச்சிடறேன். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டு கேட்டுப்பாங்க அவங்க. நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடத்தில்லை, துடிச்சிட்ருக்கிறாரு. கிளம்பு, போகிறதான் கிளம்புங்க. அப்படி இவ்வளோ கொள்கை முடிவு, இவ்வளோ மாற்றங்கள், எல்லாத்துக்கு மேலே சமூக நீதி. எங்கள் ஐயா இல்லைன்னா இன்றைக்கி சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம். ஐயாவில் தான் இன்றைக்கி சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. இல்லைன்னா அதை பற்றி என்னான்னு கூட யாருமே தெரிஞ்சிருக்காது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி மத்திய அரசில் ஓபிசி 27% இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான். ஐயா அன்றைக்கி போய் இந்த யூபிஐ மீட்டிங்கில் சண்டை போடலைன்னா இன்றைக்கி அதை பற்றி முடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காது ஓபிசி 27% கல்வி நிலைகள் வந்திருக்காது. அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு இந்தியாவில் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா ஐயாவில் தான். இன்றைக்கி எம்பிசின்னு ஒன்று வந்தது ஐயாவில் தான். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயாவில் தான் வந்திருக்கு. அருந்ததிற்கு உள் ஒதுக்கீடு ஐயாவில் வந்திருக்குது. 6 இடஒதுக்கீடுகள். அதான் சமூக நீதி. எதிர்த்தாலும் பாட்டாளியம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. நீர் மேலாண்மை நாங்கள் தொண்ட தண்ணி வத்தி வத்தி 20 வருஷமாக பேசினது பிறகு தான் இப்போ அதை பற்றி இந்த 2 கட்சிகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேனே, அவங்களோட நோக்கம்லாம் அடுத்த தேர்தல். எங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், திட்டமிடுதல், அந்த அளவுக்கு திட்டமிடுதல் எங்களுக்கு வேணும். அது அதனால் அந்த நோக்கத்தில் தான் இது போன்ற ஆவணங்கள், பாட்டாளிமன் கட்சி இது போன்ற ஆவணங்கள். இது பட்ஜெட்டை விட்டுடுங்க. பட்ஜெட் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும், கல்விக்கும், சுகாதாரத்துக்கும், வேலைவாய்ப்புக்கும், சுற்றுச்சூழலுக்கும், தொழில் வளத்திற்கும், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 36 ஆவணங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நாங்கள் நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் வெளியிட்டோம். சென்னை எப்படி இருக்கணும்னு ஆவணம் வெளியிட்டோம். இதனால் இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த கட்சியாவது செய்யுதா? நான் இந்த 2 கட்சியும் சேர்த்தா நான் சொல்கிறேன். நான் 2 கட்சியும் செய்யலை. ஆட்சி வரப்போ ஏதோ ஒன்று வருவாங்க, போவாங்க, அள்ளிட்டு போவாங்க, அவ்வளோதான் அவங்க செய்கிறது. யார் அதிகமாக அல்லறது தான் அவங்க கொள்கை. ஆனால் இது போன்ற ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? செயல்படுத்தப்படாது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். பண்ணியிருக்கிறேன் நான் வந்து நான் ஓட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது. அது அன்னைக்கு பண்ணது, இன்னைக்கு நாங்கள் செயல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ணணுமா பண்ண வேண்டாமா சொல்றீங்களா? இல்லை நீங்கள் கேட்கறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாற்றத்தினான காரணம் மக்களுடைய நலன். வேற இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அதாவது என்எல்சி என்பது ஒரு தொழிற்சாலை. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஹைவேஸ், ரயில்வேஸ் இருக்குது, ஏர்போர்ட்ஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற அவசியமான கட்டுமானங்கள். இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, இந்த நாங்கள் இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்ன்று கடந்த 20 ஆண்டு காலமாக கேட்டுட்டு வரோம் நாங்கள். ஏன்னா சென்னையுடைய இப்போ இந்த இப்போ இருக்கிற விமான நிலையம் வந்து இன்னொரு 7 ஆண்டுகளில் வந்து இன்னும் கன்ஜஸ்டடாக இருக்க போதும். இல்லை ஒன்றும் அவசியமாக வேணும். இன்னொன்று எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு வந்து, இது வந்து தரிசு நிலம்,
திருப்போரூர் பக்கத்தில் இருக்குது, 5000 ஏக்கர் இருக்குது அங்கே. அங்கே உப்பளம் இதில் இடம் இருக்குது. அங்கே அந்த இடத்துல நீங்கள் கட்டலான்னு பல யோசனைகள் நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் இவங்க அதில் கல்பாக்கம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லி ஆர்மி பேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதெல்லாம். ஆனாலும் இங்கே நாங்கள் செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. சிறிய அளவில் அங்கே கட்டுமானங்கள் வச்சு, ஏன்னா மற்ற ஏர்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், உலகத்தில் எல்லாமே பசுமையாக இருக்கும். அங்கே அப்படியே உள்ளே இருக்கிற ஏரியனா ஏரி இருக்கும், அங்கே மரங்கள் காடுகள் பக்கத்தில் இருக்கும், எல்லாமே இருக்கும் அங்கே. அதெல்லாம் மக்கள் அந்த இதில் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும். ஆனால் சில பொதுமக்களுடைய கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவசியமானது. என்எல்சி வந்து இன்றைக்கி தேவையில்லை, ஏன்னா இன்றைக்கி ரெனியூபிள் எனர்ஜி நிறைய வந்துடுச்சு. அண்ட் தமிழ்நாடு அரசும் வந்து ரெனியூபிள் எனர்ஜியோட பாலிசி வந்து 2030 50% ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தமிழ்நாடு இப்போ ரெனியூபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2040 வந்து 0 emission சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக இன்றைக்கி காற்றாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி குஜராத் 1வது பொசிஷனில் போய் தமிழ்நாடு 2வதுலாம் வந்திருக்கு. இன்னொரு 10 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 15,000 MW வந்து சூரிய ஒளி மூலமாக கொண்டு வரலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போது என்எல்சி நமக்கு கொடுக்கறது, தமிழ்நாடு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இங்கே 4000 MW சொல்கிறாங்க. 4000 MW ஒரிசா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வர்றது வந்து என்எல்சியில் நெய்வேலியில் வர்றது வந்து 2000 MW தான். அதில் 2000 MW இங்கே தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போய் நமக்கு கொஞ்சம் தான் வருது. அது அதுக்காக இவங்க இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஏக்கரை விளைநிலங்களை அழிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு 50,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவையில்லை அது. அதில் நீங்கள் அங்கே இடத்த இவ்வளோ இடம் இருக்குது, அங்கே நீங்கள் சோலார் போடுங்க. சோலார் போட்டு இதே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு? என்எல்சி நெய்வேலி சம்மந்தமாக நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு பவர் பிளான்ட் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் நீங்கள் நெய்வேலியில் நிலத்தை எடுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? அதுக்கு நீங்கள் மாற்று நீங்கள் சோலார் போட்டு போங்க. எஸ் எங்களுக்கு இருக்குது அல்ல கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து. இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான். அவங்க வந்து ரெனியூபிள் எனர்ஜி மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க, என்எல்சி பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க. நாங்கள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்களாம் இப்போ போராடினதுக்கு பிறகு தான் அந்த 3 சுரங்கங்கள் வந்து மத்திய அரசே வந்து பட்டியலேருந்து எடுத்திருக்கு. இல்லைனா அதை பற்றி இவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல. அதை பற்றி போராடினால்தான் இப்போது நீ சொல்லிகிட்டு இருக்கோம். என்எல்சி 66 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வேலை இருக்குது. அந்த காலத்தில் வந்து நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலமாக இருக்குது. ஆனால் அரசு துறையில் இன்னும் கொஞ்சம் வரணும். இது தனியார் துறையில் தான் மின்சாரம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். 36,000 MW தமிழ்நாட்டுடைய மின்சாரம் உற்பத்தி, தமிழ்நாட்டுடைய மின்சாரம் தேவைகள் 18,000 MW. அதில் அரசு உடைய உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 7,000-8,000 MW தான் இருக்குது. இன்னும் 10,000 MW வந்து தமிழக அரசு உற்பத்தி தொடங்கணும். அங்கங்கே திட்டம் வச்சுருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் தொடக்கத்தில் அவங்க என்ன காரணம் தெரியல, அதை முடிக்க மாட்டுறாங்க. ஏன் முடிக்க மாட்டுறாங்க? தனியார்கிட்ட இருந்து மின்சாரம் வந்து 3 மடங்கு அதிகமாக விலைக்கு வாங்குறாங்க. அப்போது வேணுமே இது தொடங்காமல் அவங்கக்கிட்டேருந்து 3 மடங்கு அதிகமாக வாங்கினாங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? நிச்சயமாக அது. ஏன்னா இப்போ மாதம் மாதம் மின் கணக்கு எடுத்துட்டால் அது 47% குறையும். அதில் ஒன்று இதுதான் திமுகவும் சொன்னாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் இப்போ 2 மாதத்துக்கு 1 முறை மின் கட்டணம் எடுக்கிறாங்க, நாங்கள் மாதம் மாதம் எடுப்போம், மாதம் மாதம் எடுத்துன்னு பார்த்து இப்போ 2 மாதம் எடுத்துட்டால் இப்போ ஒரு 1,000 யூனிட்டுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. 1,000 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரேட் வருது அல்ல. ஸோ நீங்கள் மாதம் மாதம் எடுத்தீங்கன்னா நீங்கள் 400 யூனிட் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் 2 மாதத்து எடுத்துனா 800 யூனிட் வரும், 800 யூனிட்டுக்கு வேறு ரேட் இருக்கும். ஸோ அப்போது அதனால் இப்போ பேசிக் ரேட்ஸ் வந்து 47% குறையும் அதில். அதாவது எங்கே நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் அதாவது இது போன்ற வெற்று அறிக்கைகள் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது எங்களுக்கு. ஏன்னா அதாவது 18% 17% 18% குரோத்துலாம்
அடுத்த ஆண்டுகள்லாம் வந்து சாத்தியம் கிடையாது, அதில் நிச்சயமாக கிடையாது. இப்போ அதிகபட்சம் என்னென்னா 6%, 7%, 8% வரும், அவ்வளோதான், அதுக்கு மேலாம் வராது அதில். அதனால் அப்படி நீங்கள் வார்த்தைகள் நல்லாயிருக்கலாம், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அதே நேரத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க, 5,00,000 கோடின்னு அதில் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOUs தான். அதில் எவ்வளோ முதலீடு வருது, இதுக்கான கடந்த காலத்தில் எவ்வளோ வந்திருக்கு, அதெல்லாம் வெள்ளைக்கு கொடுக்கட்டும், எவ்வளோ வேலைவாய்ப்பு கிடைச்சது கொடுக்கட்டும், அது தெரிஞ்சிடும். அதில் நம்ம இருக்கும், பட் அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சும்மா போயிட்டு பண்ணணும்னு இப்போ நல்லா போய் மக்களுக்காக போய் பண்ணணும்னு ஒன்று ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலம் எங்களுக்கு தெரியாது. அதான் எங்களுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்துருக்குது, அதுக்கு தான் போய் 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 பேசணும், அவர் கருத்து சொல்லணும்னு இப்போ அவருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது சுதந்திரம் அடைந்து 4 முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது, 67 வரைக்கும் நடந்தது அதில். அதன் பிறகு தான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரை கலைச்சதுனால அதை மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது அதில். அப்புறம் போக போக இன்னும் மோசமாகிடுச்சு அதில். இதில் என்னென்ன எங்களுடைய கேள்விகள், நாங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம், அந்த கமிட்டிக்கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அதில் எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து, இப்போது ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்குது, அந்த மாநில அரசு வந்து ஒரு ஆண்டில் அது பெரும்பான்மை இழக்கிறது, அடுத்தது வந்து 4 ஆண்டுகள் என்ன செய்யும், எப்படி இருந்தால் என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது அதில். அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும், அது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ இன்னும் 1 ஆண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா, தேர்தல் வச்சு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4வது ஆண்டில் அரசு கவருது, இன்னும் 1 ஆண்டில் நீங்கள் தேர்தல் வச்ச அடு 1 ஆண்டுக்கு பட்சம் வச்சுப்பீங்களா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது அதில். இது மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ நீங்கள் மத்திய அரசு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், இப்போது வாஜ்பாய் அமைச்சரை வந்து கிட்டத்தட்ட முதல்ல 13 நாள் அப்புறம் 13 மாதங்கள்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏதாவது வந்துச்சுன்னா, அப்போ தேர்தல் மாநில மத்திய அரசுக்கு தேர்தல் வந்து அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இருக்குமா, அப்போ அது கூட எல்லா மாநிலமும் மீண்டும் தேர்தல் வைப்பாங்களா, இப்படிலாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு இதற்கெல்லாம் என்ன விடை, எங்கள் நாங்கள் 2 யோசனை முக்கியமான யோசனை சொல்லியிருக்கிறோம். அந்த யோசனைகள் என்னென்னா, ஒன்று வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வைங்க. அது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 82 நாடுகளில் இருக்குது, பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் கூட இருக்குது, பாகிஸ்தானில் வேறு விதமாக இருக்குது. 60 சீட்ஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்களுக்கும் அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பர்சன்டேஜ் ஓடி 60 சீட்ஸ் இருக்குது பாகிஸ்தானில். நமக்கு வந்து அதில் ஃபஸ்ட் அக்ராஸ் த போஸ்ட்னு வருது அதில், அவங்க தான் ஆட்சிக்கு வருது அதில். ஆமாம், ஸோ ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் அந்த எம்பியோ எம்எல்ஏ கொடுக்கணும். இதில் என்னன்னா, கட்சி வந்து இப்போது அதில் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தவிர கேண்டிடேட்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. அது நல்ல முறையை அது பார்க்குறேன் நான். என்னென்னா, யூரோப்பில்லாம் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது அதில். இதில் என்ன ஆகும்னா, இதில் வந்து அரசு வந்து அது ரொம்ப சுலபமாக கவர்க்க முடியாது அரசை, ஒரு அரசை. ஏன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி வரும் அதில், அடுத்தது எல்லாமே சேர்ந்து நாங்கள் இதில் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம்னு கோயலிஷன் கவர்மெண்ட். ஸோ இந்த கோயலிஷன் மாடல் வந்து இட்ஸ் பீன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். இது நடைமுறையில் இருக்கிற நாடுகளில் இருக்குது. அது இன்னொன்று, கட்சி விட்டு யாரும் கட்சி தாவ மாட்டாங்க. இப்போ சும்மா துண்டு மாற்றுற மாதிரி இங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்புறம் இடைத்தேர்தல் அது மாதிரி இருக்காது, யாராவது இறந்துட்டாங்கன்னா கட்சி வந்து இன்னொருத்தர் நியமனம் பண்ணும் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சொல்லிட்டு வரோம். அடுத்தது ரெண்டாவது என்னென்னா, தேர்தல் வந்துன்னா இப்போது பொது தேர்தல், பொது தேர்தல் ஜென்ரல் எலெக்ஷன்,
வந்து நடத்துனீங்கன்னா அடுத்த 2.5 ஆண்டுகளில் எல்லா மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் வைங்க, அப்படி கொண்டு வந்தால் ஒரு சூழல் வந்துச்சுன்னா, இது இந்த நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்து அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமாக இருக்கும், தேசிய பிரச்சனைகளை தான் பேசப்படும், மாநில பிரச்சனைகள் பின்தங்கி அதாவது பின்தள்ளப்படும். இன்னொன்று, மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும். அதனால் நீங்கள் மத்திய தேர்தல் வைங்க, மாநில தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க, அடுத்த மத்திய தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல், 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு, மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க, மாநிலத்துக்கு மட்டும் இல்லை உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க. அதனால் மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்தப்படுகிற தேர்தலாக இருக்கணும். அப்படி பண்ணுங்க நீங்கள், அப்படி பண்ணிங்கன்னா எல்லாம் இதுதான் எங்களுடைய யோசனைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள்.